கலைக்காவலர் கலைமாமணி காரை சுப்பையாவின் நியூட்டோன் ஆர்கஸ்ட்ரா எங்களுடைய இசைக்குழுவில், அதாவது எங்கள்கிட்ட இல்லாத இசைக்கருவிகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவு இசைக்கருவிகள் மீது ஒரு பெரிய ஒரு வெறி. நாதஸ்வரம், முகவீணை, ஷெனாய், புல்லாங்குடல், வீணை, சந்தூர், புல்புல்தாரா, ஹார்மோனியம், இப்படி புராதான இசைக்கருவிகள். ஆனால் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் நிறையா வீணாக போயிடுச்சு. இருந்த பொழுதும் அப்படி அந்த வரிசையில் ஒரு வித்தியாசமான ஒரு இசைக்கருவி, இன்றைய தலைமுறைகள்லாம் அதிகம் பாத்திராத ஒரு இசைக்கருவி, அது ஒன்று இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு வாங்கியது, பத்திரமாக வீட்டில் இருந்துச்சு. ஆனால் அது பழுதடைஞ்சி வேலை செய்யாமல் இருந்துச்சு. அந்த இசைக்கருவியை எடுத்து சரி பண்ணி அதில் சத்தம் வரவழைச்சிருக்கேன். அதுதான் மகிடி. இது பேர் தான் மகிடி. மகிடிக்கு மயங்காத பாம்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. பாம்பை மயக்கி பாம்பாட்டி வாசிக்கிற இசைக்கருவி தான் மகிடி. இந்த மகிடியை வாசித்து பாம்பை பிடிக்கிற பாம்பாட்டிகள் இருக்கிறாங்க. ஆனால் மகிடி பாம்புக்கு காது கேட்காது, மகிடி இசைக்கெல்லாம் அது வரலன்னு சொல்கிறாங்க. இது பற்றிய ஒரு நீண்ட தொகுப்பை, இந்த மகிடியை எப்படி நான் தயார் பண்ணினேன் அப்படின்றது பற்றி ஒரு தொகுப்பை மிக விரைவிலே நம்முடைய யூடியூப் சேனல் கோல்டன் க்ரோ டிவியில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த மகிடி.